நெல்லை மாவட்டம் வடக்கன் குளத்தில் ஆசிரியரின் வீட்டில் புகுந்து 32 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வடக்கன் குளத்தில் ஆசிரியராக பணி செய்து வரும் ஷகிலா என்பவரும் அவரது மகளும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவரது வீட்டின் ஜன்னல் கம்பியை அறுத்து உள்ளே புகுந்த இருவர் அவர்களது கழுத்தில் இருந்த நகைகள் உட்பட 32 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு கொள்ளை சம்பவம் குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டிவிட்டு தப்பியுள்ளனர். இதனையடுத்து ஷகிலா அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே 2 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெண்ணாத்தூர் கேசவபுரத்தைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். இவரது மனைவி சந்தியா. இவருக்கு மாமியார் மற்றும் கணவருடன் குடும்ப பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையால் மனமுடைந்த சந்தியா தனது 2 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சந்தியாவின் கணவர் மற்றும் மாமியாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர்.